ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெம்பிள் விளாக்ஸ் வித் பிரியா குமார். சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவதொண்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட சிவனடியார்கள் எக்காலத்திலும் இருக்கின்றனர். நாயன்மார்களை அறிமுகம் செய்து வைத்தவர் திரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆவார். அவர் தொகுத்த நாயன்மார்கள் 60 பேர் ஆகும். எப்படி சுவாமி மலையில் 60 படிக்கட்டுகள் இருக்கின்றதோ, மனிதனிற்கு மணிவிழா 60 கொண்டாடுகிறோமோ, எப்படி ஒரு நிமிடத்திற்கு 60 நொடியோ, அதே போன்று 60 என்றுதான் கணக்காக கருதப்படுகிறது. பெரிய புராணத்தை தொகுப்பிக்கும் பொழுது தனியடியார் தொகையடியார் என்று பிரித்து கொடுத்த பெருமை சேக்கிழாரையே சாரும். சுந்தரமூர்த்தி நாயனாரின் மறைவிற்கு பிறகு, அதாவது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு, நம்பியாண்டார் நம்பி அடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் தொகுப்பித்த 60 நாயன்மார்களையும் சற்று விரிவாகவே பாடுகிறார். அந்த 60 நாயன்மார்களையும் பாடி கொடுத்த சுந்தரர், அவருடைய தந்தை சடையனார், தாயார் இசை ஞானியார் ஆகியோரையும் சேர்த்து 63 நாயன்மார்களாக குறிப்பிடுகிறார். 63 நாயன்மார்களில் 3 பேர் பெண்களாவர். அவர்கள் காரைக்கால் அம்மையார், மங்கையர்கரசியார் மற்றும் இசை ஞானியார் ஆவார். நாயன்மார்கள் செய்த தொண்டின் காரணமாக 3 விதமான அடிப்படையில் அவர்கள் முக்தி அடைந்ததாக குறிப்புகள் கூறுகின்றன. குருவருளால் முக்தி பெற்றவர்கள் 11 நாயன்மார்கள், சிவலிங்கத்தினால் முக்தி பெற்றவர்கள் 31 நாயன்மார்கள் மற்றும் அடியாரை வழிபட்டமையால் முக்தி அடைந்தவர்கள் 21 நாயன்மார்கள் ஆவார்கள். மேலும் ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றியும் அவர்களுடைய சிவபக்தியை பற்றியும் சிவபெருமான் அவர்களை எப்படி சோதித்து அவர்களுக்கு முக்தியடைய செய்தார் என்பதை பற்றியும் நாம் பின்வரும் பதிவுகளில் காண்போம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.